Hello viewers, welcome to Mukukumanam Naku Krusi channel. இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் நெத்திலி போட்டு கார குழம்பு பார்க்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்படி செய்யறது பார்க்கலாமா? முதல்ல கடாய் வச்சிட்டேங்க. அதல கடுகு போட்டுக்கிட்டேன். உளுத்தம் பருப்பு கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அது போட்டுருக்கங்க. தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி போட்டுருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம் சுவைக்கேற்ற மாதிரி. இதில் வந்துட்டு மிளகா பொடி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூனு. குழம்பு பண்ணுறதுனால கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், காரம் இருக்கணும். இப்போ தனியா பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெத்திலி கருவாடு நல்லா இது மாதிரி கழுவி வச்சுருக்கேங்க. அதை வந்துட்டு தண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு இது மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் இந்த மசாலாலாம் வதங்கணும், அப்புறமா கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டுட்டு நல்லா இது மாதிரி புளி கரைச்சி வச்சுருக்கேங்க. ஒரு பெரிய எலுமிச்சங்காவில் புளி, அது கரைச்சி நல்லா இது மாதிரி ஊற்றிக்கலாம். தண்ணி நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ விட்டுக்கலாம். நல்லா ஒரு 15-20 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. குழம்புன்றதுனால 20 நிமிஷம் நல்லா கொதிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா கொதிச்சு வந்துடுச்சுங்க. சுட சுட காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நெத்திலி கத்திரிக்காய் காரக்குழம்பு சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவும் சுவையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், பாய்.